நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெருநாயை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக மைசூரை சேர்ந்த ஒருவர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவும் செய்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் சோமசேகரன அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த கொடூரமான செயல் வீடியோவில் சிக்கியுள்ளது. இந்த சம்பவத்தின் வீடியோ ஆதாரங்களை சேகரித்த விலங்கு நல அதிகாரியின் புகாரை தொடர்ந்து விவிபுரம் காவல் நிலையம் 30 வயது இளைஞர் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளது. மைசூருவின் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் விலங்கு நல அலுவலரான ஹரிஷ் கேபி கோகுலம் கணபதி கோவிலின் பிரதான சாலையில் ஒரு நபர் தெருநாயை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் குறித்து தனக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ ஹரிஷுக்கு கிடைத்ததை அடுத்து அவர் புகாரும் அளித்துள்ளார். வீடியோவில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது விரல்களையும் பிறப்புறவுகளையும் சொருவதை காணலாம். இது இயற்கையின் ஒழுங்கிற்கு எதிரான உடலுறவில் ஈடுபடுவதை குறிக்கிறது. இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். நாங்கள் புகாரும் அளித்துள்ளோம். நாய் இன்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாடுகள் கோழிகள் குரங்குகள் மீது இதுபோன்ற பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இது ஒரு நாய்க்கு எதிரான மிருகத்தனமாகும். பலர் விலங்குகளை மதிக்காதது மற்றும் அவர்களின் பாலியல் வேட்கையை நிறைவேற்ற அவற்றை பயன்படுத்துவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றது. இதுபோன்ற கொடூர குற்றத்தில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார்.